இன்னைக்கு இந்த வீடியோல Snapdragon 720G versus MediaTek Helio G95ன்ற ப்ராசஸர் தான் பார்க்க போறோம். ஒரு ফুল கம்பரிசன் பாத்துるோமா டீடைலா வந்து பாத்துるோம். எந்த ப்ராசஸர் வின்னு சொல்லிட்டு. கடைசியா வந்து ஒரு ஹானஸ் ஓபனிங் நான் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ गाइस, என் பேர் குமரவேல். நீங்க பாத்துக்கிறது டெக் ஃபைட் தமிழ். நம்ம சேனல்ல வந்து பொதுவா எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட்போன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மெஷின், ஸ்மார்ட் டிவி எல்லா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வந்து அந்த பெல் நோட்டிபிகேஷன்ல எனேபிள் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இரண்டு ப்ராசஸ்மே வந்து ரீசன்ட் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் அது. Snapdragon 720G பாத்தீங்கன்னா Realme 7 Pro ல இருக்கு. G95ன்றது Realme 7 ல இருக்கு. ஓகே, இந்த இரண்டு மொபைலுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாம் டீடைலா பாத்துறோம், கிளியரா பாத்துறோம். எது வந்து பெட்டர்னு சொல்லிட்டு பாத்துறோம். எப்பயும் போல நம்ம வந்து லான்ச்சிங் டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லான்ச்சிங் டேட் பத்தி பேசினா Snapdragon 720G ல பாத்தீங்கன்னா 21 January 2020 இப்ப ரீசன்டா வந்து லான்ச் பண்ணப்பட்ட, இந்த இயர் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் இது. நெக்ஸ்ட் வந்து MediaTek Helio G95 பாத்தீங்கன்னா 31 August 2020. இது வந்து கொஞ்சம் ஏர்லியில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு இது. இப்போ ரொம்ப லேட்டஸ்டான ப்ராசஸர் MediaTek Helio G95. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேம் சப்போர்ட் பற்றி தான் பேச போகிறோம். ரேம் சப்போர்ட் பொறுத்த வந்து Snapdragon 720G டூயல் சேனல் தான் கொடுத்துருக்காங்க. LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப் டு 8GB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 1866 MHz வரைக்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து MediaTek Helio G95 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டூயல் சேனலாக இருக்குது. LPDDR4X வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 10GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் இருக்குது. ஓகே, இதை விட இது 2GB அதிகமாக இருக்குது. ரேம் சப்போர்ட் பொறுத்த வந்து MediaTek Helio G95ன்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரேம் ஃப்ரீக்குவன்சின்றது நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேமராவோட கெப்பாசிட்டி பற்றி தான் பேச போகிறோம். கேமரா வந்து எந்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Snapdragon 720G பார்த்தீங்கன்னா டுவெல் சேனலாக கொடுத்துருக்காங்க. எடுத்தவொடனே டுவெல் கேமரா 22 MP + 22 MP. MFNR பார்த்தீங்கன்னா 30 FPS கொடுத்துருக்காங்க. ஸோ MFNR இருக்கும் போது சிங்கிள் கேமரா பற்றி பேசினா 30.6 MP வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. MFNR ZSL பார்த்தீங்கன்னா 30 FPS கொடுத்துருக்காங்க. 48 MP வந்து MFNR வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 192 MP வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க Snapdragon 720G. MediaTek Helio G95 பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெல் சேனல் தான் இருக்குது. பட் 24 MP + 16 MP வந்து எடுக்கும்போது 30 FPS வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் எடுக்க முடியும். சிங்கிள் கேமரா பொறுத்த வரைக்கும் 36 MP இருக்குது. ஸோ இதில் வந்து 64 MP வந்து யூட்டிலைஸ் பண்ணும்போது 22.5 FPS தான் எடுக்க முடியும். நம்ம 48 MP இருக்கும்போது 30 FPS எடுக்க முடியும். ஸோ ஓவராலாக வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து Snapdragon 720G நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேப்பாசிட்டின்றது Snapdragon 720G கேமரா கேப்பாசிட்டி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வீடியோ கேப்சரிங் குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ரேம் பர் செகண்ட் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும் வீடியோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Snapdragon 720G பார்த்தீங்கன்னா 2160 pixel எடுக்கும்போது 4K, அதாவது 4K எடுக்கும்போது 30 FPS எடுக்க முடியும். 1080p ஃபுல் ஹெச்டி எடுக்கும்போது 120 FPS எடுக்க முடியும். 720 எடுக்கும்போது 240 வரைக்கும் ஃப்ரேம் பர் செகண்ட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃப்ரேம் பர் செகண்ட் ஒன்றும் இல்லை, ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை ஃப்ரேம் வந்து நம்மளால் கேப்சர் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது ஸ்லோ மோஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இதில் சப்போர்ட் ஆகும், நல்லாவே இருக்கும். MediaTek Helio G95 பார்த்தீங்கன்னா இது வந்து 4K வந்து 30 FPS எடுக்க முடியும். 1080p 240, 720p வந்து 240 FPS இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸும் கிடையாது. அந்தளவுக்கு வந்து வீடியோ கேப்சரிங் குவாலிட்டியில் எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸும் கிடையாது. மேக்ஸிமம் டிஸ்பிளே சப்போர்ட் பற்றி பேசுனா ரெண்டுமே வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்டோரேஜ் பற்றிக்கு வந்து இரண்டுமே சேமாக தான் இருக்குது. EMMC 5.1 கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. Snapdragon 720G, MediaTek Helio G95 ரெண்டும் வந்து சேமாக தான் இருக்குது. CPU கிளாக் ஸ்பீட் பற்றி பேசினா இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து இரண்டு கோர் இருக்கும். ஸோ ஒரு கோர் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இரண்டாவது கோர் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கோர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர் வந்து பார்த்துருவோம். Snapdragon 720G பார்த்தீங்கன்னா இரண்டு கோர் இருக்குது. க்ரையோ 465 Gold தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.3 GHz வந்துருக்கு. கார்டெக்ஸ் A76 வந்துருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வரையில் இது வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. MediaTek Helio G95 பார்த்தீங்கன்னா இரண்டு கோரோட ARM Cortex A76 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 GHz வரைக்கும் வந்து வந்திருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன் போடுறதுக்கு. பட் இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வகையில் Snapdragon 720G ஸ்லைட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபிஷியன்சி கோர் பற்றி பேசினா இரண்டுமே வந்து 6 கோர் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 720G 6 கோர், க்ரையோ 465 சில்வர் லெவல் கொடுத்துருக்காங்க. 1.8 GHz வந்துருக்கு. ஸோ Cortex A55 தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6 கோர் ARM Cortex A55 கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2 GHz வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எஃபிஷியன்சி எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா வந்து எஃபிஷியன்சி ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீட் கம்மியாக இருந்தால் இதில் வந்து பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
ஹீட்டிங் இஷ்யூஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே பொறுத்த வகையில் எஃபிஷியன்சி ப்ராசர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G. பட் இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வகையில் பார்த்திங்கன்னா இரண்டு கோரில் வந்து 2.3 GHz எது வந்து அதிகமாக இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G நல்லாவே இருக்குது. சிப்செட்டோட சைஸ் ஃபேப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னே சொல்லலாம். இந்த இரண்டு ப்ராசரில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. 8 நானோமீட்டர் சைஸில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 720G வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. மில்டெக் ஹீலோ G95 பார்த்திங்கன்னா 12 நானோமீட்டர் சைஸோட ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்தளவுக்கு வந்து சிப்செட்டோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பவர் கன்சப்ஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தா ஸ்னாப் ட்ராகன் 720G 8 நானோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிபியூ ஆர்கிடெக்சர் அண்ட் கோர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு 64-bit ஒரு சிபியூ ஆர்கிடெக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஆக்டோ கோர் ப்ராசர் தான். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து 8 நானோமீட்டரில் சிப்செட் ஃபேப்ரிகேஷன் பண்ணது ஸ்னாப் ட்ராகன் 720G. இதில் வந்து அட்ரினோ 618 கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நம்மளுக்கு 825 MHz வரைக்கும் ஃப்ரீக்குவன்சி இருக்குது. மெடிடெக் ஹீலோ G95 பார்த்தீங்கன்னா ARM மாலி G76 3WMC4 தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு 12 நானோமீட்டர் சைஸோடு வந்திருக்கு, ஆனால் அதுலேயுமே சரி 900 MHz தான் வந்திருக்கு. ஓகே, இது கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் 720G கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பற்றி பேசினா இரண்டுமே வந்து எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெடிடெக் ஹீலோ G95ன்றது ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பற்றி பேசணும்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிக் பென் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் மல்டி கோர் ரெண்டுமே வந்து வேரி ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 720G கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா 570 வந்து சிங்கிள் கோர்லேயே வருது, மல்டி கோர் வந்து ரொம்ப சேமாக தான் இருக்குது. ஓகே, எல்டிஇ மாடல் பற்றி பேசினா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இரண்டுமே வந்து டவுன்லோட் ஸ்பீட் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G. ஏன்னா இல்லை டவுன்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 800 MBPS வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸ்னாப் ட்ராகன் சிப்ஸ் தான் இது, ஸ்னாப் ட்ராகன் X450 இதுதான் இது, எல்டிஇ மாடலும் வந்துருக்கு. அப்லோடிங் ஸ்பீட் பற்றி பேசினா 150 MBPS கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே இமீடியட்டாக ஹீலோ G95 வந்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் 4G தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா, எல்டிஇ மாடல் தான் அது. டவுன்லோட் ஸ்பீட் பற்றி பேசினா 600 MBPS தான் வந்திருக்கு, இதோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அப்லோட் ஸ்பீட் பற்றி பேசினா 150 MBPS வந்திருக்கு. ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன் பற்றி பேசினா இரண்டுமே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதிகமாக டவுன்லோட் ஸ்பீட் ஆகட்டும், சிபியூ கிளாக் ஸ்பீட் ஆகட்டும், ரேம் சப்போர்ட் ஆகட்டும், வீடியோ கேப்சரிங் குவாலிட்டி ஆகட்டும், ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து நான் சொல்லிடுறேன், இது வந்து ட்ரை தான் பண்ணணும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது, ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G போய்க்கலாம், நல்லாவே இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மீடியடெக் ஹீலியோ G95 வந்து கேமிங்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோட சிப்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா 12 நானோமீட்டர் இருக்குது, இது வந்து 8 நானோமீட்டர் தான் இருக்குது. ஸோ சைஸ் பொறுத்தவரைக்கும் வந்து இதில் பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும், பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகும், அதே சமயம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் 720G கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் வந்து ஒரு வின்னர் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் எல்லாமே சொல்லிட்டேன், டீட்டெயிலாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மொபைல் வச்சுருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ப்ராசஸ் கேட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, அடுத்ததாக ஒரு நல்ல டெக்கப்பில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.